கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:16 வசனம். எபிரேயர் 12:16, Hebrews 12:16. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ரெண்டு காரியம் சொல்றார், ஒன்னு வேசி கள்ளன், இன்னொன்னு சேஷ்டபுத்திர பாத்திரத்தை வித்தவன். அதாவது ஏசாவை போல இராத அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்ன நடந்துச்சு? ஆதியாகமம் 25:29 பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஏசே வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றம் கூடையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசாயா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அதாவது சேஷ்ட புத்திர பாகம்ங்கிறது என்ன? ஒரு தகப்பனுடைய மூத்த பிள்ளைக்கு 2 பங்கு அவருடைய சொத்து, மற்றவர்களுக்கு 1 பங்கு. அந்த பங்க ரொம்ப அலட்சியமாக பண்ணினது ஏசா. காரணம் என்ன? அதனுடைய அருமை தெரியாதவனாக அலட்சியம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கர்த்தருடைய காரியத்தை அலட்சியம் பண்ணுகிற வேசி கள்ளன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். எப்பவுமே இந்த விசுவாச துரோகத்துக்கும் இந்த வேசி கள்ளத்தனத்திற்கும் ஒரு தொடர்பை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும்போது 2 பேதுரு 2:16 யூதா நிருபமும் ஒரே மாதிரி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நம்ம சமீபத்துல தான் நாங்க வந்து எங்க சபையில யூதால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 செய்திகள் நம்ம பார்த்தோம். மொத்தமே 25 தான். இதுல 2 பேதுரு 2:10 வசனமா இருக்கட்டும், இல்ல 14 இருக்கட்டும், இல்ல 18 இருக்கட்டும், இது எல்லாமே என்ன சொல்லுது? மாம்ச இச்சை காம விகாரங்கள்னால அவங்கள தந்திரமா பிடித்து கொள்ளுகிறார்கள். அதே போல யூதா நிருபத்துல 8:16, 16:18, 18:16, இந்த 3 அதை எப்படி ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது என்று பார்க்கக்கூடியதாக. இதே மாதிரி நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்ப, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அழைப்ப நம்ம உதாசீனப்படுத்தி விடக்கூடாது என்பதை எபிரேயர் 6 நம்ம ஒரு எச்சரிக்கையை பார்த்தோம். எபிரேயர் 10:26 ஒரு எச்சரிப்பை பார்த்தோம். அப்ப என்ன, ஏசாவை போல நம்ம என்ன ஒரு சீர்கட்டவனாக இராதபடி எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகா பெரிய பொறுப்பு, அவன் இந்த பூமியில கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறான். அவனுடைய நடக்கையில் அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய ரட்சிப்பை பெற்று தேவனுக்கென்று வாழ வேண்டிய நம்ம அந்த ரட்சிப்பை உதாசீனப்படுத்த கூடாது. அப்படி உதாசீனப்படுத்தணும்னா நம்ம அந்த கிருபையை விட்டு வழி விலகி போவோம். அதைத்தான் இங்க நம்ம பார்க்க முடியுது. ஏசாவை நமக்கு ஒரு அடையாளமா காட்டுகிறார். இப்ப நீங்க நான் சொன்ன உடனே உங்களுக்கு தோணும், அவன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த பிரதர் முதல்ல வந்து ரொம்ப அப்படியே ஆண்டவர்களை வந்தாரு, அப்புறம் இப்ப சர்ச்சுக்கே வர்றதில்ல, அங்க ஏதோ வழி விளைவி போயிட்டார்னு கேள்விப்பட்டேன். இப்படி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஆனா என்ன பண்ணிடக்கூடாது? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஏசா விரும்பினாரு, ஆனா கர்த்தரை விரும்பல. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள்ட்ட நம்ம பார்க்கிற பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரத்தின் கிரியையை விரும்புறாங்க,
ஆனா கர்த்தரை நேசிக்க தவறாங்க. என கருமையானவர்களே, ஏசா கர்த்தரால வர்ற ஆசீர்வாதத்தை பார்த்தாரு, ஆனா கர்த்தரை பார்க்கல. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இயேசு கிறிஸ்துவனால வர வேண்டிய, இல்ல வரக்கூடிய, இல்ல வருவதாக சொல்லப்படுகிற அதிசயங்கள் அற்புதங்கள் மாத்திரம் வேணுமா, இல்ல எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற அந்த கர்த்தர் உங்களுக்கு வேண்டுமா? மனம் திரும்புவோமா? மகா கிருபையும் இறக்கவும் இருந்த எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை கொடுத்துருக்கீங்க. ஏசாவை போல இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இவங்களோட இவங்களை போல இருக்கக்கூடாதுன்னு இவங்க குடும்பமோ இவங்க சந்ததியோ இவர்கள் நண்பர்களோ சொல்லாதபடிக்கு தங்களை உம்முடைய கிருபையில் பாதுகாத்து கொள்ள என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.